Welcome students. Now we shall start computers classes. So you are all high secondary first year. The lesson what the subject is computer science for science group and computer application for commerce group. The first five lessons will be same for both the groups. So I have started the lesson for both of you. The first chapter what we are going to start is introduction to computers. So totally 18 lessons will be there, students. The first chapter is you are going to learn about fundamentals of computer, introduction to computer. So before going into the chapter, could you tell me what is a machine? Machine anna poda grinder irukku, mixer irukku, washing machine irukku, idellame machines. The machines enna pannum? ஒவ்வொரு மிஷினும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ கிரைண்டர் அப்படின்னா மாவெல்லாம் அரைக்கலாம், மிக்சி சட்னிலாம் அரைக்கலாம். வாஷிங் மிஷின் என்ன பண்ணும்? இட் வில் வாஷ் த ட்ரெஸ்ஸஸ். ஸோ இந்த மிஷினில் ஒர்க் ஆகணும்னா சும்மா ஒர்க் ஆகுமா? ஆகாது. நம்ம என்ன பண்ணோம்? இப்போ மாவை அரைக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? வாட் வி ஹாவ் டு டூ? இந்த மாதிரி அரிசி அதெல்லாம் போட்டால், அரிசி தண்ணியெல்லாம் போட்டால் என்ன பண்ணும் அது? இட் வில் ஷோ யூ இப்போ ஒரு கிரைண்டரே இருக்குது. இந்த கிரைண்டர் ஒர்க் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? அந்த கிரைண்டருக்குள்ளே என்ன பண்ணோம்? இந்த மாதிரி அரிசி தண்ணி இதெல்லாம் ஊற்றுனா அது என்ன பண்ணும்? அதை அரைச்சி லாஸ்டில் நமக்கு என்ன கொடுக்குதுங்க? மாவு கொடுக்குது இல்லையா? அதே போல தான், தட் இஸ் நீங்கள் கொடுக்கறது எல்லாமே இன்புட். இட் இஸ் கிவிங் இது தான், அது என்ன கொடுக்குதோ தட் இஸ் கால் அவுட்புட். த சேம் வே கம்ப்யூட்டர்ஸ் ஒர்க் ஆகணும்னா. Hi, I'm Phoebe Everall from the Phoebe Everall School for Wood. Computers work agnona, what we need? We need to give some input, instruction. And the input ingrathu enna na computer ku namakku kudukkakudiya instructions. And enna instruction kudukkrama adu da adu work out pannum. So you can say computer is an electronic machine. What you can say? What's a computer? Computer is an எலக்ட்ரானிக் மிஷின். இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் இல்லாத எந்த ஒர்க்குமே நடக்காது. இப்போ நீங்கள் லெசன்ஸ் யூ ஆர் லேர்னிங் த சப்ஜெக்ட் ஈவன் வித் த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனும் ஜஸ்ட் லைக் அ கம்ப்யூட்டர் தான். ஸோ வித்தவுட் த கம்ப்யூட்டர் நோ ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் வேர்ல்டு நவடேஸ். ஸோ கம்ப்யூட்டர் ஹாஸ் பிகம் இன்டிஸ்பென்சபிள் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். நம்மளோட பிரிக்க முடியாத ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு மெம்பர் மாதிரி ஆயிடுச்சு கம்ப்யூட்டர். No organization can function without the computer. In fact, various organization have become paperless. Notebook adellame illa, ellame computer la dhaan. In the computer develop on a period and nariya hours, very long before the computer develop aagradhukku main reason enna na calculation. கம்ப்யூட்டர் டெவலப் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? கேல்குலேஷன். வை தே இந்த அந்த காலத்தில் வந்து தே ஃபெல்ட் அ நீட் தட் தே நீட் சம்திங் சம் டிவைஸ் சம்திங் தே நீட் ஃபார் கேல்குலேஷன். இப்போ அந்த காலத்துலலாம் எப்படி கேல்குலேஷன்லாம் பண்ணாங்க? கல் போன்ஸ் வச்சு பண்ணாங்க, ஃபிங்கர்ஸ் வச்சு கவுண்டிங்லாம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டெவலப் ஆன கேல்குலேட்டிங் டிவைஸ் எதுன்னா அபாக்கஸ். அபாக்கஸ் தான் ஃபஸ்ட்டு டெவலப் ஆன கேல்குலேட்டிங் டிவைஸ். ஐ இல் ஷோ யூ தட் பிக்சர். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அபாக்கஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது இல்லையா? அந்த ஸ்ட்ரிங்ஸ்லலாம் இந்த மாதிரி பீட்ஸ் இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒவ்வொரு பொசிஷன். இப்போ உங்களுக்கு மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட்டு பிளேஸ், டென்த்து பிளேஸ், ஹண்ட்ரட் பிளேஸ், தௌசண்ட் பிளேஸ். அது போல் இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் ஒவ்வொரு பொசிஷனை இண்டிகேட் பண்ணுது. இந்த சென்டரில் ஒரு இது இருக்குது இல்லையா, ராடு மாதிரி. இந்த ராடுக்கு பக்கத்தில் எத்தனை பீட்ஸ் இருக்கோ அதுதான் நம்பர் இண்டிகேட் பண்ணும். டூ பீட்ஸ் இருந்தால் இட் இண்டிகேட்ஸ் ஃபஸ்ட்டு டிஜிட் டூ. செகண்ட் ஸ்ட்ரிங்கில் த்ரீ பீட்ஸ் இருந்தால் இட் இண்டிகேட்ஸ் த்ரீ. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் கூட இருக்கலாம்.
இதுதான் அபாக்கஸ் இந்த அபாக்கஸ் தான் கம்ப்யூட்டரோட ஃபஸ்ட்டு டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ண ஒரு டிவைஸ் அதுக்கப்புறம் நிறைய கால்குலேட்டிங் டிவைசஸ்லாம் வந்தது அப்படி வரப்போ இந்த சார்லஸ் பேபேஜ் அவர் என்ன பண்ணார் சி ஹீ இஸ் தட் பர்சன் சார்லஸ் பேபேஜ் ஹீ டெவலப்ட் ஒன் மெஷின் கால்ட் அனாலிட்டிக்கல் என்ஜின் இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸோட ஒரு பேசிக் அதே கான்செப்டில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மெஷின் 1837 ஹீ டெவலப்ட் ஸோ திஸ் வாஸ் த ஃபண்டமெண்டல் பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் இன்டகிரேட்டட் மெமரி எல்லாமே இருக்கும் இதுதான் வந்து கம்ப்யூட்டர் டெவலப் ஆகிறதுக்குள்ள ஃபஸ்ட்டு ஜென்ரல் இது காரணமே ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் கான்செப்ட் இதில் அப்ளை பண்ணியிருக்கனால இந்த இவரை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சார்லஸ் பேபேஜ் இஸ் நோன் அஸ் த ஃபாதர் ஆஃப் தி கம்ப்யூட்டர் வை பிகாஸ் ஹீ ஹாஸ் டெவலப்ட் அனாலிட்டிக் ஹீ டெவலப்ட் அனாலிட்டிக்கல் என்ஜின் இன் 1837 விச் வாஸ் தி ஃபண்டமெண்டல் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தி கம்ப்யூட்டர் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர்னு சொல்லலாம் அந்த அனாலிட்டிக்கல் என்ஜின் இந்த கம்ப்யூட்டர் டெவலப் ஆன அந்த அந்த 1837 இப்போ என்ன 2021 வரைக்கும் இருக்கிற இந்த டைம் பீரியடு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படியே நிறைய டெவலப்மெண்ட் வந்தது இல்லையா கம்ப்யூட்டர்ஸில் அதை வந்து நம்ம என்னென்னா சிக்ஸ் அந்த டைம் பீரியட் கேன் பி ஸ்பிளிட் இன்டு சிக்ஸ் டிவிஷன் அந்த ஒவ்வொரு டிவிஷனையும் நம்ம ஒரு ஜெனரேஷன் அப்படிங்கிறோம் ஸோ கம்ப்யூட்டர்ஸ் அந்த ஜெனரேஷனை சிக்ஸ் ஜெனரேஷன்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் 1940 1956 வரைக்கும் டெவலப் ஆன அந்த கம்ப்யூட்டர்ஸ் தே ஆர் டேர்ம்ட் அஸ் 1G ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அதுக்குள்ளே யூஸ் பண்ண டிவைஸ் என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் தட் இஸ் வேக்கம் டியூப்ஸ் வேக்கம் டியூப் ஒரு கிளாஸ் பல்புக்குள்ளே இந்த ஒரு ஒயர் இருக்கும் இதில் தான் எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் பாஸ் ஆகும் இதனோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தா இட் இஸ் இன் வெரி பிக் சைஸ் கம்ப்யூட்டர்ஸோட சைஸே பிக் சைஸில் இருக்கும் ஐ ஷோ யூ தட் பிக்சர் இங்கே பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் இப்போ ஆல் ஆஃப் யூ மைட் ஹவ் சீன் டுடேஸ் கம்ப்யூட்டர் அது என்ன எவ்வளோ சைஸில் இருக்குது இந்த கம்ப்யூட்டர் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது எதுவுமே சைஸ் இஃப் இட் இஸ் ஸோ பிக் இட் வில் கன்சியூம் மோர் பவர் கம்ப்யூட்டரோட சைஸ் அதிகமாக இருந்தால் வாட் வில் ஹேப்பன் இட் வில் கன்சியூம் மோர் பவர் அதனால் ஓவர் ஹீட் ஆகிடும் ஓவர் ஹீட் ஆனால் மால் ஃபங்க்ஷன்னால் இட் வோன்ட் கிவ் யூ எக்ஸாக்ட் ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் கொடுக்காது இதெல்லாம் இதனோட டிமெரிட்ஸ் தென் மெஷின் லாங்குவேஜ் வாஸ் யூஸ்டு மெஷின் லாங்குவேஜ்னால் என்னென்னா ஆல் ஆஃப் யூ நோ லாங்குவேஜ் லாங்குவேஜ் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ் லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு கம்யூனிகேட் அதே போல் கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம் வி கேனாட் டாக் டு த கம்ப்யூட்டர் இப்போ வி ஹாவ் டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் எதற்கு யூஸ் பண்ண லாங்குவேஜாக மெஷின் லாங்குவேஜ் இந்த மெஷின் லாங்குவேஜில் உங்கள் ஏபிசிடி அப்படிலாம் இருக்காது எந்த லெட்டர்ஸ் இருக்காது ஒன்லி 2 digits வேர் யூஸ்டு மெஷின் லாங்குவேஜ் ஒன்லி தேர் ஆர் 2 digits யூஸ்டு என்னென்ன 2 digitsனா 0 and 1 வாட் ஆர் த 2 digits யூஸ்ட் 0s and 1s மிஷின் லாங்குவேஜில் 0, 1 இந்த 2 letters மட்டும்தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதணும் அந்த ப்ரோக்ராம் எழுது அந்த 0s and 1s இருக்கிறது தான் மிஷின் லாங்குவேஜ் அப்படிங்கிறோம் பட் இட் இஸ் நாட் ஸோ ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரைட் ப்ரோக்ராம் இன் மெஷின் லாங்குவேஜ் 0s, 1s யூஸ் பண்ணி மட்டும் இது இந்த 0 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இது மெஷின் தானே அந்த மெஷினில் வோல்டேஜ் வரலை அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணும் 1 என்ன இண்டிகேட் பண்ணணும்னா வோல்டேஜ் வந்ததுன்னா ஆன் அப்படிங்கிறது இண்டிகேட் ஸோ அந்த சிக்னல் வந்ததுன்னா ஆன் 1 அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கும் சிக்னல் வரலைன்னா 0 ஆஃபுங்கிறத இண்டிகேட் பண்ணும் ஸோ அந்த கான்செப்டில் தான் அந்த மெஷின்ஸ் கம்ப்யூட்டர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது அப்போ அந்த 0, 1 யூஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணும் இன்னொரு அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அது எதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா எரர் கரெக்ஷன் பண்ணுறதும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இன்னொரு டிஃபிகல்ட்டி என்ன இருக்குன்னா
இப்போ ஒரு சிஸ்டமில் யூஸ் நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதிட்டோம் மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம், அதே மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம் இன்னொரு சிஸ்டமில் போட்டால் ஒர்க் ஆகாது, அது அந்த மிஷின்க்கு ஏற்ற மாதிரி தனியாக மறுபடியும் ரீப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ வி கேன் சே த மிஷின் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் நாட் இண்டிபெண்ட், சாரி தே ஆர் நாட் டிபெண்ட், எல்லாமே இண்டிபெண்ட். இண்டிபெண்ட்டுங்கிறப்போ ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம ஒரே ப்ராசஸ் பண்ணணும்னா ஒவ்வொரு மிஷினுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். இதெல்லாம் வந்து இதனோட டிமெரிட்ஸ். அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா, தே டெவலப்ட் அனதர் செட் ஆஃப் கம்ப்யூட்டர். 1940 to 1956 அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு கேட்பாங்க. சே சம் நேம்ஸ், எனியாக், எட்வாக், யூனிவாக், இது எல்லாமே ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இதனோட சைஸ் பாருங்கள், வெயிட்டே 27 டன் இருக்கும். ஐ ஹாவ் ஷோன் யூ நோ, இப்போ காமிச்சேன் இல்லையா பாருங்கள், இதனோட வெயிட்டே 27 டன் இருக்கும். இதனோட சைஸ் 100 feet லென்த்து, 8 feet ஹைட்டு, 3 feet வித், இதெல்லாம் நிறைய பவர் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், தெர் இஸ் அ ஒர்க் ஃபார் யூ டுடே, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் திஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார், நோட் டவுன் பண்ணிக்கோங்க, எக்ஸ்பேன்ஷன் ஃபார் திஸ் எனியாக், எட்வாக், யூனிவாக் நீங்கள் ஃபவுண்ட் அவுட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. யாரெல்லாம் அனுப்புறீங்கன்னு பார்ப்போம் இன்றைக்கே. தென் அடுத்தது டெவலப் ஆனது செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ், தட் இஸ் த பீரியட் 1956 to 1964 வரைக்கும் டெவலப் ஆனது செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். அப்போ அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த வேக்கம் டியூப்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ரீப்ளேஸ் பண்ணி வாட் தே யூஸ்ட் டிரான்சிஸ்டர்ஸ். இந்த டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணனால கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் கம்பேர் பண்ணுறப்போ இட் ஹாஸ் பிகம் ஸ்மாலர். அதனால் என்னாச்சு, அதை கம்பேர் பண்ணுறப்போ இட் ஜெனரேட்டட் ஒன்லி லெஸ் ஹீட், அதனால் இட் கன்சியூம்ட் லெஸ் பவர். இப்போ இதில் வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு பஞ்சுடு கார்ட் வேர் யூஸ்டு. பஞ்சுடு கார்ட் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபுல் பஞ்சுன்னா ஹோல்ஸாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாக சிக்னல் பாஸ் ஆச்சுன்னா 1 சிக்னல், அப்போ ஹோல்ஸ் இல்லாத இடத்துல சிக்னல் பாஸ் ஆகாது, அப்போ 0. அந்த கான்செப்டுக்காக பஞ்சுடு கார்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. தென் ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வாஸ் டெவலப்டு ஓஎஸ்ங்கிறது. ஓஎஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ உங்கள் மொபைலெல்லாம் ஓஎஸ் இருக்கும், ஓஎஸ் இருந்தால் தான் உங்கள் மொபைல் ஆப்ரேட் ஆகும். ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆண்ட்ராய்டு ஃபோன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆண்ட்ராய்டுங்கிறது என்னென்னா, இட் இஸ் அன் ஓஎஸ். ஓஎஸ்ங்கிறது என்னென்னா மெயின் ப்ரோக்ராம், அதுதான் எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறது, மொபைலாக இருக்கட்டும் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், த மெயின் ப்ரோக்ராம் விச் ஆக்டிவேட்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ், தட் இஸ் கால் ஓஎஸ். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஓஎஸ் டெவலப் ஆனதே செகண்ட் ஜெனரேஷனில் தான். பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா, ஒரே மாதிரி இருக்கிற ஒர்க் எல்லாமே அட் அ டைமில் லோட் பண்ணிடுவாங்க கம்ப்யூட்டரில், அதுதான் பேட்ச் ப்ராசஸிங். தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணாமல் சேம் ஒரே மாதிரி இருக்கிற ஒர்க் எல்லாம் அட் அ டைமில் லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறது. தென் மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், நிறைய ப்ரோக்ராம் பண்ணும் ஒரே ஓஎஸ். மெஷின் லாங்குவேஜ் இல்லாமல், நம்ம ஃபஸ்ட் ஜெனரேஷனில் பார்த்தோம் இல்லையா மிஷின் லாங்குவேஜ், நெக்ஸ்ட்டு அசம்பிளி லாங்குவேஜ் அப்படிங்கிறது டெவலப் ஆச்சு, யூஸ் பண்ணாங்க செகண்ட் ஜெனரேஷனில். அசம்பிளி லாங்குவேஜ்னால் எப்படி இருக்குன்னா, 0-1 பதிலாக இப்போ ஆட் பண்ணணும்னா ஒரு கோட் வேர்ட்ஸ் ஆட், அதே மாதிரி சப் மல்டி அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும், இந்த மாதிரி கோடு வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுதான் வந்து அசம்பிளி லாங்குவேஜ். அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டெட் ஆஃப் 0-1 பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கோடு வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, தே ஆர் கால், இந்த கோடு வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோன்னா நிமோனிக்ஸ். இது புக்கில் இல்லை, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, த கோடு வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் அசம்பிளி லாங்குவேஜ் இட்ஸ் கால்ட் நிமோனிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, 0-1. செகண்ட் ஜெனரேஷனில் அசம்பிளி லாங்குவேஜ், அதில் வந்து ஆட் மல்டி அந்த மாதிரி கோடு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க நிமோனிக்ஸ். ஸோ இதில் வந்து போத் த லாங்குவேஜ் வேர் யூஸ்டு, மெஷின் லாங்குவேஜ் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ். ஐல் ஷோ இட் அ பிக்சர் ஆஃப் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்.
See, this is the second generation computer. The second generation computer. So somewhat அதனோட சைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் சம் நேம்ஸ் கேட்பாங்க ஐபிஎம் 401 இதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் அந்த டைம்ல டெவலப் ஆன கம்ப்யூட்டர் நேம்ஸ் ஐபிஎம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் மிஷின்ஸ் அது ஐபிஎம் 1401 ஒவ்வொன்றும் இந்த நம்பர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அதனோட வேர்ஷன் இப்போ உங்கள் புக்கிலலாம் போட்டிருப்பாங்க எடிஷன் 2000 எடிஷன் 2011 எடிஷன் அந்த மாதிரி அதே போல் கம்ப்யூட்டர்ஸ் அந்த ஒவ்வொரு வேரியேஷனுக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க அதை தான் வேர்ஷன் அப்படிங்கிறோம் ஐபிஎம் 1401 ஐபிஎம் 1620 யூனிவேக் 1108 இதெல்லாம் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தென் இதுலேயும் கொஞ்சம் இந்த ஹீட்டு அந்த மாதிரி ப்ராசஸ் தென் எக்ஸாக்ட் ரிசல்ட் எல்லாம் வராது அதனால் 1964ல் வந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் சம்வாட் கொஞ்சம் கூட அட்வான்டேஜஸாக இருந்தது அது வந்து தேர்ட் ஜெனரேஷன் 1964 to 1971 அதில் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட் சிப் அப்படின்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக அந்த டிரான்சிஸ்டர் பார்த்தோம் இல்லையா செகண்ட் ஜெனரேஷனில் அந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை வந்து இந்த சிப்பில் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க இதுதான் ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட்டு அதனால் இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா கம்ப்யூட்டரோட சைஸ் நல்லாவே ரெடியூஸ் ஆச்சு கம்ப்யூட்டர்ஸ் வேர் ஸ்மாலர் ஒர்க்கிங் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆச்சு ஃபாஸ்டர் தென் கரெக்ட் ரிசல்ட் கொடுக்கும் மோர் ரிலையபிள் இட் கன்சியூம்டு லெஸ் பவர் தென் இதில் யூஸ் பண்ண கம்யூனிகேஷனுக்காக கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறக்கு யூஸ் பண்ண லாங்குவேஜ் இது ஹை லெவல் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் மெஷின் லாங்குவேஜ் செகண்ட் ஜெனரேஷனில் மெஷின் ஆஸ் வெல் அஸ் அசம்பிளி லாங்குவேஜ் தேர்ட் ஜெனரேஷனில் ஹை லெவல் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது நமக்கு இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஈஸிலி வி கேன் ரைட் த ப்ரோக்ராம் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஒரு சிஸ்டமில் நம்ம ப்ரோக்ராம் எதுனா அதே ப்ரோக்ராம் வேறு சிஸ்டம்லேயும் ஒர்க் ஆகும் பட் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்லேயும் செகண்ட் ஜெனரேஷன்லேயும் அப்படி கிடையாது போத் மெஷின் லாங்குவேஜ் அசம்பிளி லாங்குவேஜஸ் ஆர் மெஷின் டிபெண்ட் டிபெண்ட் அப்படின்னா என்னென்னா அந்தந்த மெஷினுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும் ஐ டோல்ட் இன்டிபெண்டோ பட் இட்ஸ் டிபெண்ட் மெஷின் டிபெண்ட் அப்படின்னா ஒவ்வொரு மெஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதணும் பட் இங்கே வந்து மெஷின் இன்டிபெண்ட் எந்த லாங்குவேஜ் எந்த மெஷினில் வேணாலும் ஒர்க் ஆகும் இதெல்லாம் இதனோட அட்வான்டேஜ் அதனோட பிக்சர்ஸ் ஐ வில் ஷோ யூ fourth generation third generation computers see third generation computers monitor இது வந்து CPU பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு CPU keyboard input கொடுக்கிறது keyboard இருந்தது output பார்க்கிறதுக்கு monitorல இருந்து mouse இருக்காது students இதுல கீபோர்டும் மானிட்டரும் தான் இருக்கு இந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் நேம்ஸ் கேட்டாங்கன்னா ஐபிஎம் 360 ஹனிவெல் 6000 இதெல்லாம் தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் நேம்ஸ் இதில் என்னென்னா கம்ப்யூட்டர் செட்ஸ் கொஞ்சம் பிக்காக இருக்குது ஸ்பீடும் கொஞ்சம் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ 1971லேருந்து 1980 வரைக்கும் டெவலப் ஆன கம்ப்யூட்டர்ஸ் என்னென்னா அதில் யூஸ் பண்ணுறது அந்த ஐசிஸ் பார்த்தோம் இல்லையா தேர்ட் ஜெனரேஷன் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஐசிஸை ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணி இந்த இதுக்கு சிப் கொண்டு வந்தாங்க இதுதான் மைக்ரோ ப்ராசஸர் வி கேன் ஆல்சோ சே விஎல்எஸ்ஐ வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஸோ மெனி சிப்ஸ் ஆர் இன்டகிரேட்டட் டுகெதர் இன் டு திஸ் திஸ் இஸ் மியூபி மைக்ரோ ப்ராசஸர் வாட்ஸ் அட்வான்டேஜ் smaller and faster computer's size has become more smaller and the speed has increased much more faster apple ibm computers ella develop aanadhu in the period la dhaan then notebook computer laptop introduce aanadhu in the period la dhaan fourth generation la dhaan portable computer na enadhu laptop notebook computers nu sollalam the picture you shall see generations of computer fourth generation computer see this computer size evlo inda idu parunga monitor size ellame reduce aichu idu idellame fourth generation computers so idhula da actually mouse develop anadhu
then fifth generation computers என்னவா இருக்கும் ரோபோட் டெவலப் பண்ண 1980 ல இருந்து இப்ப வரைக்கும் fifth generation computer இதுக்குள்ள யூஸ் பண்ணது என்னன்னா அந்த மைக்ரோ ப்ராசஸர் நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரை இன்டகிரேட் பண்ணா என்ன இருக்கும் அது யுஎல்எஸ்ஐன்னு சொல்லுவோம் அல்ட்ரா ஸ்கேல் லா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ஸோ கம்ப்யூட்டர் சைஸ் ஹஸ் பிகம் மச் மோர் ஸ்மாலர் இந்த ரோபோட்டிக்ஸ் ரோபோட்ஸ் எல்லாம் டெவலப் ஆனது இந்த பீரியடில் தான் இதனோட அட்வான்டேஜஸ் பேரலல் ப்ராசஸிங் பேரலல் ப்ராசஸிங்னா அட் அ டைமில் நிறைய வேலை நிறைய ப்ராசஸ் பண்ணுறது பேரலல் ப்ராசஸிங் இப்போது இங்கே ஒரு கம்ப்யூட்டரில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல உங்களோட ரிசல்ட்டு கால்குலேஷன்லாம் நடக்கும் இன்னொரு கம்ப்யூட்டரில் வேறு கால்குலேஷன்ஸ்லாம் நடக்கும் சூப்பர் கண்டக்டர்ஸ் கன்சியூம்ஸ் வெரி 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 லெஸ் பவர் கம்ப்யூட்டர் சைஸ் வாஸ் டிராஸ்டிக்கலி ரிடியூஸ்டு இட் கேன் ரெக்கக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே இப்போ நம்மளோட போய் நின்னா இப்போ எப்படி மொபைலெல்லாம் இருக்குது நம்மளோட ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது தட் இஸ் கேன் ரெக்கக்னைஸ் இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னா இப்போது நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ் நீங்கள் யூஆர் நிறைய இது நம்ம பண்ணுறோம் நம்ம மற்ற ஈஸியாக என்ன பண்ணுறோம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வி ஆர் டூயிங் மச் மோர் ஒர்க்ஸ் பிகாஸ் ஆஃப் அவர் இன்டெலிஜென்ஸ் தட் இஸ் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற அதுவே நிறைய ஆக்டிவ் ஒர்க்கெல்லாம் பண்ணுது இல்லையா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் இன்டெலிஜென்ஸ் அந்த இன்டெலிஜென்ஸ் எப்படின்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறத வச்சு நம்ம ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறத வச்சு வந்தது ஸோ இட் இஸ் கால்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ அதில் அந்த நர்வ்ஸ் எல்லாம் இந்த சர்க்கியூட்டில் எப்படி சர்க்கியூட்டில் க்ரியேட் நம்ம பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளோட பிரெயினில் எப்படி நர்வ்ஸ் எல்லாம் ஸ்ட்ரக்சர் பிரெயின் ஸ்ட்ரக்சர் உள்ள நர்வ்ஸ் எல்லாம் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கோ அதே மாடலில் உள்ள வந்து அந்த சர்க்கியூட் ஸ்ட்ரக்சர் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க தட்ஸ் வை அதனோட அந்த ஒர்க்கிங் கான்செப்டை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம் தட் இஸ் நம்மளோட பிரெயின் எப்படி ஆக்டிவேட் பண்ணுதோ அதே மாதிரி அது உள்ள ஆக்டிவேட் பண்ணும் பிகாஸ் ஆஃப் தட் இட் கேன் சால்வ் ஹை காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இன்க்ளூடிங் டெசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அதுவே திங்க் பண்ணாமல் பட் அதுவே நம்ம திங்க் பண்ணி எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி அது ஒர்க் பண்ணும் தட் இஸ் கால் டெசிஷன் மேக்கிங் இப்படி இதுவாக கம்பேர் பண்ணி பண்ணுறது அதெல்லாமே நம்ம டெசிஷன் மேக்கிங் லாஜிக்கல் ரீசன் சொல்லுவோம் These are the advantages of fifth generation computers. Then what is going to develop in future? That is called sixth generation. பாருங்க நம்மளோட brain நம்ம எப்படி activate ஆகுதோ அதே போல் full அந்த structureல உருவாக்கக்கூடியது sixth generation computer. இதில் என்னென்ன advantages? Parallel and distributed computing. டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்னா என்னென்னா ஒரு ப்ராசஸை வந்து ஒரே சிஸ்டமில் பண்ணாமல் வேறு வேறு சிஸ்டமில் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சேல்ஸ்மேன் இருக்கான் அவன் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறான் அவன் வந்து அந்த இடத்துல அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து ஹீ இஸ் கிவிங் ஆல் த இன்புட் அதனோட ப்ராசஸ் வந்து வேறு எங்கேயாவது மெயின் ஆஃபீஸில் நடக்கும் அது அவுட்புட் பார்க்குறது வேறு ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அதனோட ஹெட் எல்லாம் வேறு ஒரு இடத்துல இருப்பாங்க ஹீ கேன் கெட் தட் அவுட்புட் தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் ஒரு ப்ராசஸை வந்து ஒரே சிஸ்டமில் பண்ணாமல் வேறு வேறு சிஸ்டமில் பண்ணுறது வேறு வேறு இடத்துல அது டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் பேரலல் கம்ப்யூட்டிங்னா என்ன அட் அ டைமில் ஒரே சிஸ்டமில் நிறையா ஒர்க் பண்ணுறது பேரலல் கம்ப்யூட்டிங் தென் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் பிகம் ஸ்மாலர் ஸ்மார்ட்டர் ஃபாஸ்டர் ஸ்மாலர் ரொபோட்டிக்ஸ் டெவலப் ஆகிடுச்சு ஆல்ரெடி பட் ஸ்டில் மோர் அட்வான்ஸ்டு தென் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்எல்பி தமிழ் இப்போல்லாம் தமிழ் ப்ரோக்ராமிங்லே பண்ணலாம் ப்ரோக்ராமே தமிழ் லாங்குவேஜில் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் டெவலப் ஆகிருக்கு நம்மளோட வாய்ஸ் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும் டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெக்கக்னைசேஷன் சாஃப்ட்வேர் இதெல்லாம் சிக்ஸ்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரில் இருக்கிற அட்வான்டேஜஸ் ஸோ இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கே இந்த ஆன்சரை எல்லோரும் படித்து தரோ பண்ணி கிளாஸ் ஒர்க்கில் எழுதிடுங்க இந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கம்ப்யூட்டர் பாருங்கள் ENIAC ஃபுல் ஃபார்ம் உங்கள் புக்லேயே கொடுத்துருக்கேன் எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கேல்குலேட்டர்
திஸ் இஸ் ஃபார் தட் எனியாக் கம்ப்யூட்டர் 1943 வந்தது. ஆப்டிக்கல் கேரக்டர் ஓசிஆர்னு சொல்லுவோம். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன்னா என்னன்னா, இண்டோஸ்கிரிப்ட்ஸ் ஹாஸ் பீன் டெவலப்டு யூசிங் டீப் லேர்னிங் நியூரல் நெட்ஒர்க். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னென்னா, நியூரல் நெட்ஒர்க், நம்மளோட நர்வ்ஸ் எல்லாம் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கோ அதுதான் நியூரல் நெட்ஒர்க். அந்த ஃபார்மில் கொண்டு வர்றது. இன் நெக்ஸ்ட் வீடியோ விஷல்ஸ் ஸ்ரீ த நெக்ஸ்ட் கான்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.